கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவம் மற்றும் செவிலியர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒளி விளக்கேற்றி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்புரை ஆற்ற சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனையடுத்து பிம்ஸ் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாம் மோனி விழாவின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் இந்திரா காந்தி மருத்துவமனையின் செவிலியர்களின் பொறுப்பு அதிகாரி சுமதி உறுதிமொழியினை வாசிக்க அவரை தொடர்ந்து மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், முதல்வர் டாக்டர் ராமச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் கல்லூரியின் நிர்வாக அதிகாரி முத்துலிங்கம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விரிவுரையாளர் டாக்டர் கணேஷ் நன்றியுரை வழங்க விழா இனிதே நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செவிலியர் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருந்தது.